அரசாங்கத்திலிருந்து வெளியேற தயாராகும் 40 மேற்பட்ட உறுப்பினர்கள் அரசுக்கு அதிர்ச்சி தகவலை கொடுத்த உறுப்பினர். எரிபொருள் தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு இம்முறையும் தடை உத்தரவுக்கு தயாராகும் காவல்துறை. அரச ஊழியர்களுக்கு இடியாய் விழுந்த செய்தி. 2 வருடத்தில் பிடுங்கப்பட்ட மஹிந்தவின் அதிகாரங்கள் நாடாளுமன்றில் அம்பலமான தகவல். வடமாகாண மக்களிற்கு வந்த அவசர எச்சரிக்கை. இலங்கையில் இடம்பெற்ற தொடர் குண்டு தாக்குதல் மற்றும் ஒரு சந்தேக நபர் தொடர்பில் வெளியான தகவல். நீதிமன்ற உத்தரவுகளை புறக்கணித்து பொலிஸ்மா அதிபர் நாடாளுமன்ற வரப்பிரசாதத்தை மீறியதாக கூறி நாடாளுமன்றத்தில் இன்று எதிர்க்கட்சியினர் கோஷங்களை எழுப்பினர். இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுலோகங்களை ஏந்தி ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் அமைச்சர் சரத் வீரசேகரவிற்கும் எதிராக கோஷங்களை எழுப்பினர். ஐக்கிய மக்கள் சக்தியினால் நேற்று மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது பெரும்பாலான நீதிமன்றங்கள் அதற்கு தடை விதிக்கவில்லை. எனினும் பொலிஸ்மா அதிபர் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் போலீசாரை பயன்படுத்தி ஆர்ப்பாட்டத்தை தடுத்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார இதன்போது குற்றம் சுமத்தினார். மக்கள் ஆர்ப்பாட்டத்தை போலீசாரை கொண்டு தடுக்க முடியாது என்றும் அவர் எச்சரித்தார். அரசாங்கத்திலிருந்து இன்று 40 உறுப்பினர்களுக்கும் அதிகமானோர் வெளியேற தயாராகி வருகின்றனர். இந்த நிலையில் அரசாங்கத்தை காப்பாற்ற எவரும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 5 வருடங்களுக்கு இந்த அரசாங்கத்தை ஆட்சி செய்ய விட போவதில்லை என்றும் ரஞ்சித் மத்தும பண்டார இதன்போது எச்சரித்தார். அமைச்சர் பசில் ராஜபக்ஷவும் மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவார் ஹேப்ராலும் நாட்டில் மீதியாக இருப்பதையும் இல்லாது செய்து விடுவார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் எரிபொருள் கையிருப்பு தொடர்பில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இலங்கை மொத்த பெட்ரோலிய களஞ்சிய சாலை தலைவர் முகமது உவைஸ் கூறியதாவது முத்துராஜவேல களஞ்சியத்தில் தற்போது 40,000 மெட்ரிக் டன் டீசல் ஏற்றப்பட உள்ளன. அதே சமயம் நாளைய தினம் 36,000 மெட்ரிக் டன் பெட்ரோலும் கிடைக்க உள்ளது. எதிர்வரும் 19 தேதி மேலும் 40,000 மெட்ரிக் டன் டீசல் கொண்டு வரப்பட உள்ளது. எனவே எரிபொருள் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழர் தாயக பகுதியில் நவம்பர் 27 மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளுடன் வருடந்தோறும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. இதற்குமே நவம்பர் 21 முதல் 27 வரை மாவீரர் விவகாரமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் கடந்த வருடம் முதல் நீதிமன்றங்களில் தடை உத்தரவை பெற்று இந்த அரசாங்கம் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளை தடை செய்து வருகிறது. இம்முறையும் மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் செய்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெறுவதாக தெரிவித்து அதற்கான தடை உத்தரவை பெறுவதற்காக முல்லைத்தீவு காவல்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள அரசியல் பிரமுகர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரையும் உள்ளடக்கி குறித்த தடை உத்தரவுகள் நாளைய தினம் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் பெறவுள்ளதாக காவல்துறை தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் முல்லைத்தீவு காவல்துறையினரால் 12 மற்றும் அவர்களோடு இணைந்த குழுவினருக்கும் ஏனைய பகுதிகளிலும் இவ்வாறு பல தரப்பட்டவர்களுக்கு நீதிமன்ற தடை உத்தரவுகள் பெறப்பட உள்ளதாக அறிய முடிகின்றது. அரசு சேவையாளர்கள் நாட்டுக்கு சுமை என நிதியமைச்சர் கூறவில்லை என அமைச்சரவை பேச்சாளரும் ஊடகத்துறை அமைச்சருமான டலஸ் அலகபேர்வ தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது கருத்து வெளியிட்டுள்ள அவர், அரசு சேவையாளர்கள் நாட்டுக்கு சுமை என நிதியமைச்சர் கூறவில்லை. அவர் அரசு சேவையையும் அரசு அதிகாரிகளையும் அவ்வாறு கூறவில்லை. குறிப்பாக தற்போதைய அரசாங்கம் உள்ளிட்ட அனைத்து அரசாங்கமும் பாரிய தவறொன்றை செய்துள்ளது. அதன்படி அரசியல் தீர்மானம் ஒன்றை எடுத்து தங்களுடைய வாக்குகளுக்காக அரசு சேவை நிரப்பி வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக எங்களுடைய அமைச்சின் கீழுள்ள ஒரு நிறுவனத்தில் 2016 சுயமாக ஓய்வு பெறும் முறையொன்றை வைத்து 600 ஓய்வு பெற்று சென்றனர். ஆனால் 2021 அதே 600 அமைச்சர்மார் அல்லது அரசாங்கத்தினால் சேவையில் இணைக்கப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு அரசாங்கமும் அமைச்சர்களும் அரசு சேவைகளை நிரப்புவதற்கு முன்னெடுக்கும் முயற்சிகளே இதற்கு காரணம். இதனால் அரசு நிறுவனங்களுக்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த சுமையினேயே நிதி அமைச்சர் சுட்டிக்காட்டினார் என்றும் டலஸ் அழகப்பெருமை இதன்போது விளக்கம் கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற செயலணியொன்றை கொண்டு வருவதற்காக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி அல்லாஹ் என கூறிய ஞானசார தேரரை ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணியின் தலைவராக நியமித்துள்ளீர்கள். இதன் மூலம் இலங்கை முஸ்லிம்களை மிரட்ட பார்க்கின்றீர்களா என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் சபையில் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று அரசாங்கத்தின் 2022 வரவுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2 வாசிப்பு மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில்,
இந்த நாட்டில் தனியார் சட்டங்களில் சில விடயங்கள் முஸ்லிம்களின் இனம் மதம் கலாச்சாரம் தொடர்பில் உள்ளன. அதேபோன்று தேச வளமை சட்டம் கண்டிய சட்டம் போன்றவையும் உள்ளன. இவற்றை இல்லாதொழித்து ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற செயலணி ஒன்றை கொண்டு வருவதற்காக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி அல்லாஹ் என கூறிய ஞானசார தேரரை ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணியின் தலைவராக நியமித்துள்ளீர்கள் எனவும் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்திற்கும் புத்தளம் அனுராதபுரம் திருகோணமலை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதன்படி இன்று பிற்பகல் ஒரு மணி முதல் நாளை பிற்பகல் ஒரு மணி வரையான காலப்பகுதிக்கு இந்த எச்சரிக்கை அமுலில் இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் மேற்குறித்த பகுதி மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. மத்திய வங்க கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து தெற்கு ஆந்திரா மற்றும் அதை ஒட்டிய வட தமிழக கடற்கரையை நாளை 18ஆம் தேதி அடைய வாய்ப்புள்ளது. இந்த நிலையில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக வடமாகாணத்தின் சில இடங்களிலும் புத்தளம் அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் சஃப்ரான் ஹாசிமுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் மற்றொருவர் காத்தான்குடியில் கைது செய்யப்பட்டுள்ளார். பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களுக்கு தலைமை தாங்கியதாக கூறப்படும் சஹ்ரான் ஹாசிம் தற்கொலைக்கு தாக்குதலை நடத்தி உயிரிழந்தார். இந்த நிலையில் சஹ்ரானுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் நாடளாவிய ரீதியில் பலர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இதன்படி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு உடந்தையாக செயல்பட்ட சந்தேக நபரின் பேரில் மேலும் ஒருவரை பயங்கரவாத விசாரணை பிரிவினர் காத்தான்குடியில் வைத்து நேற்று கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 36 வயதான சந்தேக நபர் காத்தான்குடியை பிரபலமாக கொண்டவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தாக்குதல் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அரசாங்கத்திலிருந்து வெளியேற தயாராகும் 40க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள். அரசுக்கு அதிர்ச்சி தகவலை கொடுத்த உறுப்பினர். எரிபொருள் தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு இம்முறையும் தடை உத்தரவுக்கு தயாராகும் காவல்துறை. அரச ஊழியர்களுக்கு இடியாய் விழுந்த செய்தி. 2 வருடத்தில் பிடுங்கப்பட்ட மஹிந்தவின் அதிகாரங்கள் நாடாளுமன்றில் அம்பலமான தகவல். வடமாகாண மக்களிற்கு வந்த அவசர எச்சரிக்கை. இலங்கையில் இடம்பெற்ற தொடர் குண்டு தாக்குதல் மற்றும் ஒரு சந்தேக நபர் தொடர்பில் வெளியான தகவல்.